கிரீட்டிங் சார்வன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஃபார்ம் வில் ஹெல்ப் ஓட்டர்ஸ் அபவ் 85 இயர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டு ஓட் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி வாக்களிக்க உதவும் படிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 12D ஃபார்ம் 12D அப்படிங்கிறது சொல்றேன். ஓகேவா? ஸோ எலெக்ஷனோட எலெக்ஷன் கான்டாக்ட் ரூல்ஸ் படி இதெல்லாம் வரும் சரிங்களா? ஸோ ஃபார்ம் டி, ஐ மீன் ஃபார்ம் 12D அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது, ஹூ இஸ் த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையர் கேட்கல, அதிகாரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யபிரதா சாகு அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ராஜீவ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு. ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சந்து இப்போதான் சமீபத்தில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், எலெக்ஷன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் 2 phases ஃபார் விச் லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு மக்களவை தொகுதிக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது, அதாவது ஒரே தொகுதியை 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூர்ல தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. மணிப்பூர்ல 2 தொகுதிகள். ஓகேங்களா? இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னர் மணிப்பூருக்கும் அவுட்டர் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய வெளி மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கும் முதல் கட்டமாக தேர்தல் நடக்கும். அவுட்டர் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இன்னும் சில வாக்குச்சாவடிகளுக்கு 2ம் கட்டமாக தேர்தல் நடக்கும் சரிங்களா? அதனாலதான் ஒரே லோக்சபா தொகுதியை 2 கட்டங்களாக நடத்துறாங்க. அது ஒரு தனித்துவமான விஷயம். அதனாலதான் இந்த கேள்வி வந்திருக்கு. அவுட்டர் மணிப்பூர் அப்படிங்கிறதா சரியான விடையா இருக்கு. அடுத்தது, வேர் வில் த செகண்ட் வேர்ல்ட் தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் பி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு 2வது மாநாடு அப்படிங்கிறது அடுத்த வருடம் ஜூன் மாசம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் உலகத்தமிழ் மாநாடு, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது 2010 கோயம்புத்தூர்ல நடந்திருக்கும். ஸோ செம்மொழி அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ் மொழி தான் முதன் முதல்ல செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வாங்கியிருக்கும். 2004 தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. 2005 சமஸ்கிருதம், 2008 வந்து கன்னடா மற்றும் தெலுங்கு அந்த மொழிகளுக்கு, 2013 மலையாளம், 2014 ஒடியா அப்படிங்கிற மொழிக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த செம்மொழி அந்தஸ்தை வழங்கக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கலாச்சார அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இந்த செம்மொழி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ கடைசியா, ஹவு மெனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் கேன் பி ஓட்டட் த்ரூ ரிமோட் ஓட்டிங் மெஷின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைதூர வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் எத்தனை தொகுதிகளுக்கு வாக்களிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு எவால்விங் கான்செப்டா இருக்கு. அதாவது டிசம்பர் 2022 ரிமோட் ஓட்டிங் மிஷின் RVM அப்படிங்கிற ஒரு புரோட்டோடைப்பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு புரோட்டோடைப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 2019 மக்களவைத் தேர்தலில் 67.3% வாக்குகள் தான் பதிவாயிருக்கும். கிட்டத்தட்ட 30 கோடி வாக்காளர்கள் ஓட் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அதுல பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அப்ப புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு நாளுக்காக ஓட்டு போடணுங்கிற ஒரு நாளுக்காக லீவ் போட்டுட்டு வர முடியாது, அவ்வளவு தூரம் அழிய முடியாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இதன் மூலயமா புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு இடத்துல ஒரு லொக்காலிட்டியில இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டியா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வாக்குச்சாவடியை வைக்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடியில இருந்தே அவங்களோட சொந்த தொகுதிகளுக்கு வாக்களிக்க முடியும். அந்த ஒரு புரோட்டோடைப் தான் ரிமோட் ஓட்டிங் மிஷின், ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளாக்செயின் தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடிய ஒரு ஓட்டிங் மிஷினா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா 72 தொகுதிகளுக்கு ஒரே மிஷின்ல இருந்து நம்ம ஓட் போட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு எவால்விங் கான்செப்ட் தான், இப்பதான் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2022 தான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தல்கள்ல இது அமலுக்கு வரும், ஆனா இப்ப நடக்க இருக்க தேர்தல்ல அமலுக்கு வராது அப்படிங்கிறதையும் நேற்று சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.